வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கோபாலபுரத்து குடும்பத்தின் வாரிசாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற, வாரிசின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற, இன்றைக்கு துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாளை மறுநாள் விழுப்புரத்திலே வளர்ச்சி பணிகளை குறித்து ஆய்வு செய்யப் போவதாக சொல்லியிருக்கிறார். என்னது பணி? வளர்ச்சிகளை பணிகள். நாங்கள் கேட்பது, இந்த ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் நிறைவு செய்யப் போகிறது. இந்த 4 ஆண்டு காலத்தில் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் என்னத்தை செய்து கிழித்திருக்கிறார்கள்? இவர் வளர்ச்சி பணி செய்து ஆய்வு செய்ய போகிறார். என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது விழுப்புரம் மாவட்டம்? ஏதாவது புதிய திட்டங்கள் ஏதாவது கொண்டு வந்திருக்கிறார்களா? ஏதாவது புதிதாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கிறார்களா? புதிதாக கல்வி நிறுவனங்களை தொடங்கியிருக்கிறார்களா? ஏழை மக்களுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறதா? விழுப்புரம் மாவட்டத்தில் என்ன பணி செய்யப்பட்டிருக்கிறது இந்த விழுப்புரம் மாவட்டத்தில்? ஏதாவது ஒரு பணிகளை குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? வளர்ச்சி அடைவதற்கு, விழுப்புரம் வளர்ச்சி அடைவதற்கு ஏதாவது செய்திருக்கிறார்களா? இவர்கள் செய்திருக்கிற ஒரே சாதனை, ஸ்டாலின் அரசு செய்திருக்க ஒரே சாதனை, மான்மூடி அம்மாவுடைய அரசு, எடப்பாடியார் கொண்டு வந்த விழுப்புரம் மாவட்டம் வளர்ச்சி அடைய வேண்டும். மிகவும் பின்தங்கிய மாவட்டம், விவசாயத்தை நம்பி இருக்கிற மாவட்டம், தாழ்த்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதிகம் வாழ்கிற மாவட்டம். இந்த மாவட்டம் வளர்ச்சி அடைய வேண்டும், கல்வியிலே முன்னேற வேண்டும், வேலைவாய்ப்பு பெருக வேண்டும், மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், குடிநீர் வசதி, சாலை வசதிகள், இப்படி அனைத்து வசதிகளையும் தர வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. அப்படிப்பட்ட திட்டங்களை இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிற ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு, அவருக்கு பிறகு அவருடைய மகன் இன்றைக்கு துணை முதலமைச்சராக வாரிசின் அடிப்படையிலே தேர்வு செய்யப்பட்டிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் இந்த திட்டங்களை எல்லாம் ரத்து செய்திருக்கிறார்கள், முடக்கியிருக்கிறார்கள். பல்கலைக்கழகம் மூடப்பட்டது, கடல்நீரை குடிநீராக்கும் திட்டத்தை 1600 கோடி ரூபாயிலே ஊனிமேடிலிருந்து விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு அந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு தொடங்கி வைக்கப்பட்டது எடப்பாடியார் அவர்களால். அந்த திட்டம் இந்த அரசால் ரத்து செய்யப்பட்டு மேட்டூரிலிருந்து நாங்கள் தண்ணீர் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். சொல்லி 3.5 ஆண்டு காலம் ஆகிறது. எங்கே வருகிறது? எதுவரை வந்திருக்கிறது? திட்டம் அறிவிக்கப்பட்டதா? நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதா? பணி துவக்கப்பட்டிருக்கிறதா? சொல்ல முடியுமா? இன்றைக்கு இந்த 3 ஆண்டு காலத்தில் அந்த திட்டத்தை நிறைவேற்றியிருந்தால் இந்த விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கிராமத்தில் இருக்கிற குடிநீர் மக்களுக்கு நல்ல நீர், குடிநீர் கிடைத்திருக்கும். அதை ரத்து செய்தது தான் இந்த அரசினுடைய சாதனை. அதே போன்று மீனவ சமுதாயம் வாழ வேண்டும் என்பதற்காக, அவருடைய பொருளாதாரம் மேம்பட வேண்டும் என்பதற்காக கடலூரிலே அழகன்குப்பத்திலே மீன்பிடி துறைமுகம், சென்னைக்கு அடுத்து கடலூர் தான் மீன்பிடி துறைமுகம். சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து வேறு எங்கும் துறைமுகம் கிடையாது. நடுவே பாண்டிச்சேரி. இதனால் அவர்களுக்கு பல்வேறு கலவரங்கள், தகராறுகள் ஏற்படுவதற்கான முன்னிட்டு அந்த மீனவர்களுடைய நீண்டகால கோரிக்கையை கருத்தில் கொண்டு எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியிலே அந்த மீனவருடைய கனவை நினைவாக்குன்றதில் 250 கோடி ரூபாயில் மீன்பிடி துறைமுகம் அறிவிக்கப்பட்டது. இன்றைக்கு என்ன அந்த நிலைமை? அது முடக்கப்பட்டிருக்கிறது. பக்கிங்கான் காலவை தூர்வாரி, இரண்டு பக்கமும் கரையை உயர்த்தி அணைகளை பலப்படுத்தி தடுப்பணையை கட்டி அங்கிருக்கிற கிட்டத்தட்ட 2000 ஏக்கர்களை பயிர் செய்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது மட்டுமில்லாமல் இங்கிருந்து சென்னைக்கு குடிநீர் கொண்டு வருவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திட்டம் இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த அரசில் என்ன செய்திருக்கிறார்கள்? விழுப்புரம் நகரத்திலே, தலைநகரத்திலே மருத்துவமனைக்கு மருத்துவமனை வளாகத்துக்குள்ளேயே டைடல் பார்க் கொண்டு வர வேண்டும் என்று
இடம் தேர்வு செய்யப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த அரசு இந்த விழுப்புரம் மாவட்ட மக்கள் மேல அக்கறை இல்லாமல் காழ்ப்புணர்ச்சியோடு அதை பாண்டிச்சேரிக்கு அருகிலே கொண்டு வந்து அதனால் என்ன இப்போ நடந்தது, என்ன சாதிச்சிருக்கிறார்கள், எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு, எத்தனை நிறுவனங்கள் வந்திருக்கிறது, எத்தனை வேலைவாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார்கள், ஒன்றுமில்லை. அதே விழுப்புரம் நகரத்தில் வந்திருந்தால் அங்கே பல்வேறு நிறுவனங்களை வந்திருக்கிறோம், விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறோம். எந்த ஒரு முன்னோசனையும் இல்லாத, எந்தவித திட்டமிடலும் இல்லாத, ஒரு குடும்பம் வாழ்வதற்கு மட்டும் ஆட்சி செய்கிற இந்த அரசில் என்ன வளர்ச்சி அடைந்து விட்டது, இவர் வளர்ச்சியை பற்றி பார்க்க வருகிறார், அதுதான் என்னுடைய கேள்வி. முதலிலே வளர்ச்சியை பற்றி பிறகு விசாரிக்கட்டும். முதல்ல இந்த விழுப்புரம் மாவட்டத்திலே பெருகி இருக்கிற, ஆறாக பெருகி ஓடுகிற கள்ள சாராயம், கஞ்சா, போதை மாத்திரைகள், போதை ஊசிகள், இதை கட்டுப்படுத்துவதற்கு தவறி இருக்கிற, செயல்பட முடியாத அந்த காவல்துறை முதல்ல செயல்படுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கேள்வி. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.